வணக்கம் நண்பர்களே, கால்நடைகள் இணைப்பகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம இப்போ பார்க்க இருக்கிறது மாட்டு சாணம் மூலமாக நாம எப்படி காகிதம் தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இந்திய ஆயுர்வேதத்தில் மாட்டின் சாணம் பல்வேறு நன்மை பயக்கும் பண்புகளுடன் தொடர்புடையது என்று விவரித்துள்ளது. ஆரம்ப காலத்தில் மாட்டு சாணம் தினமும் பயன்படுத்தப்பட்டு வந்தது, இன்றும் கிராமங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. மிக முக்கியமாக இது உணவு சமைப்பதற்கான எரிபொருள் ஆதாரமாக பயன்படுகிறது. இந்த கட்டுரையில் மாட்டு சாணம் வியாபாரத்தில் இருந்து நீங்கள் எவ்வாறு பயனடையலாம் என்பதை பற்றி விவாதிக்க உள்ளோம். அதிக லாபம் தரும் சில மாட்டு சாணம் தொடர்பாக வணிகங்கள் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். மாட்டு சாணத்திலிருந்து காகிதம் தயாரித்தல். மாட்டு சாணம் காகிதம் தயாரிக்க பயன்படுகிறது என்பது நம்மள பலருக்கு தெரியாது. எனவே நீங்கள் கால்நடை வளர்ப்பவராக இருந்தால் காகிதம் தயாரிக்கும் தொழிலில் நீங்கள் தொடங்கலாம். மாட்டு சாணத்திலிருந்து காகிதம் தயாரிக்கும் வணிகத்தின் சமீபத்திய உதாரணம் ராஜஸ்தானில் நிகழ்ந்துள்ளது. ராஜஸ்தானில் உள்ள குமரப்பா தேசிய கையால் செய்யப்பட்ட காகித நிறுவனம் மாட்டு சாணத்தை கந்தல் காகிதத்துடன் கலந்து கையால் செய்யப்பட்ட காகிதங்களை உருவாக்கி உள்ளது. ஒரு காகித தயாரிக்கும் ஆலையை நிறுவுவதற்கு செலவு பார்த்தீங்கன்னா ரூபாய் 5 லட்சம் முதல் ரூபாய் 25 லட்சம் வரை இருக்கலாம். இதில் காகிதம் மட்டுமல்ல, கேரிபேக் அடங்கும். பிளாஸ்டிக் பைகள் தடை செய்யப்படுவதை நாம் அனைவரும் அறிந்ததே. இந்த சூழ்நிலையில் காகித கேரிப்பைகள் பிளாஸ்டிக் பைகளுக்கு ஒரு சிறந்த மாற்றாகும். பசுவின் சாணத்திலிருந்து காய்கறி சாயம். காகித தயாரிப்பில் மாட்டு சாணத்தின் 7% மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. மீதமுள்ள 90% வந்து பார்த்திங்கன்னா காய்கறி சார்ந்த சாயத்தை தயாரிக்க பயன்படுத்தலாம். பருத்திக்கு சாயமிடுவதற்கு மாட்டு சாணம் மிகவும் இயற்கையான, பாதுகாப்பான மற்றும் ரசாயனம் இல்லாத முறையில் ஒன்றாகும். ஒரு பெரிய பாத்திரத்தில் மாட்டு சாணத்தை தண்ணீரில் கலந்து அதில் பருத்தி துணியை இரவோடு இரவாக கலவையில் வைத்து துணியை நீங்கள் வெளுக்க செய்யலாம். காய்கறி சாய தொழிலை தொடங்குவது ஒரு கரிம பொருட்களின் அலை. உலகம் முழுவதும் பரவி வரும் சமயங்களில் ஒரு லாபகரமான விருப்பமாக இருக்கலாம். காய்கறி சாயம் அல்லது இயற்கை சாயம் சுற்றுச்சூழலுக்கு சிறந்தது. அதனால்தான் இது உலகம் முழுவதும் இருந்து ஈர்ப்பை ஏற்படுத்துகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் விற்பனை. மாட்டு சாணத்தை விற்பது ஒரு லாபகரமான வணிகமாகும். மாட்டு சாணத்தை 1 கிலோ ரூபாய் 5% விற்கலாம். காகிதம் மற்றும் சாயங்கள் தயாரிப்பதற்காக 1 கிலோவுக்கு ரூபாய் 5% விவசாயியிடமிருந்து மாட்டு சாணத்தை அரசே வாங்குகிறது. இது ஒரு சிறு விவசாயிகளுக்கு லாபகரமான ஒப்பந்தமாக இருக்கலாம். மாட்டு சாணத்தை விற்பதன் மூலம் சிறு விவசாயிகள் தங்கள் மாத வருமானத்தை அதிகரிக்க முடியும். மேலும் தகவலுக்கு இந்த மாட்டு சாணம் கேக்குகளும் வர்த்தகம் செய்யப்படுகின்றன. எனவே நீங்கள் கால்நடை வளர்ப்பவராக இருந்தால், உங்கள் பண்ணையில் 10க்கும் மேற்பட்ட மாடுகள் இருந்தால் நீங்கள் கணிசமான அளவு லாபம் சம்பாதிக்கலாம். இந்த வீடியோ பற்றிய சந்தேகங்களுக்கும் மற்றும் தகவல்களுக்கும் நீங்கள் இந்த வீடியோவின் கீழ் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் எங்கள் சேனலில் உங்கள் கால்நடைகள், விவசாயம் சார்ந்த தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த பொருளை விற்பனை செய்யணுமா அல்லது விளம்பரம் செய்யணுமா, அனைத்தும் முற்றிலும் இலவசம். விளம்பர தொடர்பிற்கு கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மேலும் தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்களின் அனைத்து வீடியோக்களின் அப்டேட் உங்களுக்கு கிடைக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை பார்க்க வேணும்னா ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.